Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ஹெல்த் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கை முறையிலான எளிய வீட்டு வைத்திய குறிப்புகள் பற்றி பார்ப்போம். வாய்ப்புண் வாயில் இருந்தால் வயிற்றிலும் இருக்கலாம். இதற்கு தினமும் காலையிலும் மாலையிலும் தேங்காய் பாலில் சிறிது தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் வாய்ப்புண் வயிற்றுப்புண் ஆறிவிடும். செம்பருத்தி இலைகளை உரலில் போட்டு அரைத்து எடுத்து தலைக்கு தேய்த்து கொள்ளவும். சற்று ஊறவிட்டு குளிக்கவும். இப்படி அடிக்கடி செய்து வந்தால் தலைமுடி பட்டு போல் மிருதுவாகி கரு கருவென்று இருக்கும். ஐந்தாறு துளசி இலைகளும் ஒரு சிறு துண்டு சுக்கு இரண்டு லவங்கம் சேர்த்து அரைத்து நெற்றியில் பற்றாக போட்டால் தலைவலி பறந்து போகும். ஆஸ்துமா நோய் உள்ளவர்கள் தினமும் தூதுவளை செடியின் பூவை பறித்து பாலில் போட்டு காய்ச்சி குடித்தால் நோய் தொந்தரவு குறையும். உடல் பருமனை குறைக்க இரவு ஒரு டீஸ்பூன் ஓமத்தை ஊற வைத்து ஒரு டீஸ்பூன் தேனுடன் கலந்து குடித்து வந்தால் உடல் பருமன் குறைய ஆரம்பிக்கும். பொடித்த பரிகாரத்தை கொண்டு வாரம் மூன்று முறை பல் தேய்த்து வந்தால் பற்களின் கரை இரத்தம் வடிதல் வாய் துர்நாற்றம் நீங்குவதோடு பல் இருக்கு நன்கு வலு கொடுக்கும். வெங்காயத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி பணம் கற்கண்டு சேர்த்து வதக்கி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி நீங்கும். சீயக்காய் அரைக்கும் போது வேப்பிலையையும் கடுக்காயையும் போட்டு அரைத்து தலை குளிக்க உபயோகித்தால் பேன் தொல்லை இருக்காது. வெங்காயத்தை நன்கு ஊற வைத்து அரைத்து தலைமுடியின் வேர்கால்களில் தடவி வைத்திருந்து நன்கு ஊறிய பின் தலைமுடியை அலசினால் முடி நன்கு வளர்வதுடன் கண் எரிச்சல் உடல் சூடு தணியும். தலைமுடி பல பளப்புடன் இருக்க முட்டையின் வெள்ளை கருவில் ஒரு முழு எலுமிச்சப்பழ ஜூஸை மட்டும் பிழிந்து தலைக்கு தடவி பத்து நிமிடம் ஊறிய பின் ரெகுலராக உபயோகிக்கும் ஷாம்பு போட்டு குளித்தால் நம் தலைமுடி பளபளப்பாக மாறும். உருளைக்கிழங்கு பொரியல் செய்யும் போது சீரகத்துடன் கொஞ்சம் ஓமத்தையும் சேர்த்து சமைத்தால் வீடே மணக்கும், எளிதில் சீரணமாகும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.